பயிர்கள் வளர்ந்து வயதிலேயும் ஒரு சுபிட்சம்
இல்லாத உலகம், அறியாமை இல்லாத உலகம், அலங்காரப்பட்ட உலகம், பகற்றான வாழ்க்கையை எடுத்து ஆன்மீக தேடலுடன் கூடிய உலகத்தை படைப்பதற்கு இந்த அறம் என்பது அனைவருக்கும் முக்கியமாக இருக்கிறது. அந்த அறத்தை ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லி வருகிறார்கள், ஒவ்வொரு சமயத்திலேயும் சொல்லி வருகிறார்கள், பல சமயத்திலேயும் சொல்கிறார்கள், பல நேரங்களிலேயும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அனைத்து சமயங்களுக்கும் அடிப்படையான சில தத்துவங்களிலே ஒற்றுமை இருக்கிறது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்தாலும், வேறுபட்ட அணுகுமுறைகள் இருந்தாலும், மனித நேயம் என்று வரும்பொழுது ஒன்றுபட்ட முயற்சி பல துறைகளிலேயும் காண முடிகிறது. அந்த ஒன்றுபட்ட முயற்சியின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு வித்தியாசங்கள் நிறைந்த இந்த நாட்டிலே விரோதங்கள் குறைந்து காணப்படுவதற்கு இந்த ஒற்றுமையான முயற்சி தான் காரணமாக விளங்கி வருகிறது. அந்த ஒற்றுமைக்கு காரணம் பக்தி, அந்த ஒற்றுமைக்கு காரணம் அறம். அந்த அறத்தை சாஸ்திரங்கள் சொல்லி வருகின்றன. குடும்பத்திலே அந்த அறத்தை சிறிய வயது முதலே சொல்லி போதித்து வருகிறார்கள். தாய் தந்தையர்களிடமிருந்து ஆரம்பித்து வயதானவர்கள் முதியவர்கள் அனைவரும் இந்த அறத்தை சொல்லி வருகிறார்கள். மனிதனுக்கு பல ஆசைகள் இருந்தாலும், பல பொறுப்புகள் இருந்தாலும், அறத்தை மையமாக கொண்டு ஆசையை வளர்த்துக் கொள்வதோ ஆசையை குறைத்துக் கொள்வதோ அடக்கிக் கொள்வதோ முறைப்படுத்திக் கொள்வதோ அல்லது வரிசைப்படுத்திக் கொள்வதோ ப்ரையாரிட்டிஸ் வரிசைப்படுத்திக் கொள்வதோ இப்படி இந்த ஆசையை இயக்கக்கூடிய, ஆசையை அடக்கக்கூடிய, ஆசையை வரிசைப்படுத்தக்கூடிய, ஆசையை முறைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு திறமை, அதற்கான வாய்ப்பு இந்த அறத்திற்கு இருக்கிறது. இந்த அறத்தை முக்கியமாக கொண்டு ராஜ்யபாரம் செய்தார்கள், அரசாட்சி செய்தார்கள். ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யும் பொழுது வேறொருவர் கைக்கு அதிகாரம் மாறினாலும் சில தர்மங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக கல்வெட்டுகளிலே பார்க்கும். இவர் மாறலாம், அரசாட்சி செய்யவர் மாறலாம், ஆனால் அறம் மாறக்கூடாது என்பதாக இந்த அறத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறத்தை பாதுகாப்பதற்கு சாஸ்திரங்கள் தேவை, சமுதாயம் தேவை, சட்டங்கள் தேவை. இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது, இந்த மூன்றும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வுடன் பரிந்துணர்வுடனும் ஒன்றாக சேர்ந்து எந்த அளவுக்கு செயலாற்ற முடியுமோ அவரவருடைய தனித்தன்மையையும் அவரவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் ஒட்டி சேர்ந்து பணியாற்ற முடியுமோ அந்த அளவிலே சமுதாயத்திற்கு பொதுமக்களுக்கு நன்மை உண்டாகிறது. தீர்வு என்பது தேவைப்படுகிறது. மக்கள் மனதிலே தீர்வு, சொத்திலே தீர்வு, அதிகாரத்திலே தீர்வு, பல தீர்வுகள் தேவைப்படுகின்றன. அந்த தீர்வை, அதாவது நிலத்திலே வரக்கூடிய தீர்வை, அதிலே தீர்வை அளிக்கக்கூடிய பொறுப்பும் சக்தியும் இந்த மூன்றும் நம்முடைய நாட்டிலே வளர வேண்டும். சாஸ்திரத்தினுடைய அறிவு வளர வேண்டும். சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன, சாஸ்திரத்தினுடைய வழிமுறைகள் என்ன, சாஸ்திரத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி தெளிவாகவும் குழந்தை பருவத்திலேயே அறம் செய்ய விரும்பு என்கிற முதல் அறிவுரையை மனதிலே கொண்டு அந்த அறத்தை தெரியப்படுத்த வேண்டும்.
சிறிய சிறிய தர்மங்களையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அது அறத்தை பற்றியது, சாஸ்திரத்தை பற்றியது. அடுத்தது சமுதாயம். சமுதாயம் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலக வாழ்க்கை முறையில். சமுதாயத்தில் கௌரவமாக கருதப்பட்டால் சில பணிகளை தைரியமாக செய்கிறார். சமுதாயத்தை குறைவாக காணப்பட்டால் அதை சங்கோஜத்தோடு செய்கிறார். சமுதாயத்தினுடைய ஆதரவு என்பது ஒரு திருவிழா நடத்துவதற்கும் சரி, ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கும் சரி, பிறருக்கு உதவி செய்வதற்கும் சரி, சமுதாயத்தினுடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. சமுதாயம் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஏதோ ஒரு சிறிய முயற்சி என்று நினைத்தோம், ஆனால் சிறிய முயற்சியாக இன்றைக்கு இந்த ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட வல்லுநர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பொது அமைப்பு, பொதுமக்களுக்கான ஒரு அமைப்பு இன்றைக்கு பரவாயில்ல பெரியவர்களுடைய அனுஷ்டானத்தின் முன்பாக நம்முடைய பெரியவர்களுடைய முன்னிலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறார். 1947 வருஷத்திற்கு முன்பாக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்திலே, தயார் செய்து கொண்டிருந்த சமயத்திலே, அந்த காலத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் பெரியவர்கள். அந்த சமயத்திலே சில வல்லுநர்களோடு வித்வான்களோடு பேசி அந்த புதியதாக வரக்கூடிய வரைவு அரசியல் சாசனத்திலே பிரிக்கப்பட்ட பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அன்டிவைடட் இந்தியாவிலே, அன்றைய பிரிக்கப்பட்ட இந்தியாவிலே இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களும் சட்டபூர்வமான ஒப்புதலுடன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனத்தோடு திறமையோடு மிகுந்த முயற்சியை மேற்கொண்டு அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியர் போன்றவர்களை எல்லாம் அதில் ஈடுபடுத்தி அவரவர்கள் தங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாற்றுவதற்கும் வழிவகை செய்யும் விதத்திலே டினாமினேஷன் அவரவர்கள் தன்னுடைய சாஸ்திரங்களை, நம்பிக்கைகளை, பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை, அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளது என்கிற விதத்திலே அந்த அரசியல் சாசனத்திலே இந்த ஒரு முக்கியமான பகுதி சேர்வதற்கு அன்றைக்கு அவர்கள் வித்திட்ட ஒரு முயற்சி இன்றைக்கும் பல பழக்க வழக்கங்களும் தொடர்ந்து நடைபெறுவது. அது கோவில் வழிபாடு மாத்திரமல்ல, எத்தனையோ விளையாட்டு முதற்கொண்டு பல விஷயங்களை அதை மேற்கோள் காட்டி செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தோடு பெரியவர்கள் அந்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக இந்த சட்டம் என்பதன் மூலமாக சமயமும் காப்பாற்றப்பட்டு, சமயமும் போற்றப்பட்டு, சமுதாயமும் உதவியை பெற்று, சமுதாயத்திற்கு உதவியும் செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு உதவியும் பெற வேண்டும். இப்படி இந்த மூன்று துறைகளும் ஒருங்கிணைந்து சாஸ்திரங்களும் சமுதாயமும் சட்டம் சட்டத்துறையும் ஒன்று சேர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று தாழ்வு பார்த்தோம். பேசப்போட்டியாக பேசினோம் சொன்னார். குடும்ப விஷயம் போன்ற விதத்தில் உதவியை செய்வதற்கு அனைத்தும் முதலே பலத்தை பெற வேண்டும். வலியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உரியவர்களிடமிருந்து உதவியை
அரியவர்களுக்கு ஆதரவை தர வேண்டும். இந்த இடத்துல அரியவர்கள் யார் இருக்கிறார்களோ ஆன்மீக பெரியவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மூன்று துறைகளும் திருமணியை போன்று கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொல்வார்களே, இது போன்று மூன்று துறைகளும் நல்ல முறைகளை ஒருங்கிணைந்து இந்த தேசம் நல்ல வளமான வளமான தேசமாக நல்ல ஒரு ஆன்மீக தேசமாக அனைவருக்கும் சுபிக்ஷத்தையும் சாந்தியையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் தேசமாக இந்த ஒரு தேசம் மேலும் சிறப்பை பெறுவதற்கு தேசபக்தி தெய்வ பக்தி சமுதாயத்திற்கான சேவை மனப்பான்மை நாம் வளர்ந்தது போன்று பிறரும் வளர வேண்டும், அவர்களும் வாய்ப்பு வசதிகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அனைவரும் சமுதாய சேவையிலேயும் முன்னின்று சமுதாய சேவையை நடத்தி ஏழ்மையையும் போக வேண்டும் ஆடம்பரத்தையும் போக வேண்டும் இரண்டையும் போக்கி மக்கள் மனதிலே நல்ல நம்பிக்கையை வளர்த்து நல்ல கருத்துக்களே நம்பிக்கை மேலும் வளர்வதற்கான சட்டம் வளர்வதற்கான சூழல் வளர்வதற்கான சாஸ்திரம் இந்த மூன்றையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் சமுதாயத்தையும் புரிந்து கொண்டு உலகத்திற்கு நல்லது நன்மை செய்வதுதான் மனிதனுடைய நோக்கம். வழக்கறிஞர்களுடைய கூட்டத்தை பல பல சபைகளை வெளிவர்கள் சென்னையிலே ஏற்கனவே பல முறை நடத்தி இருக்கிறார்கள். பலரும் கலந்து கொண்டு பிரபலமான பல முக்கியர்களும் கலந்துகொண்டார் சார் பலரும் கலந்து கொண்டு அந்த காலத்திலே நடத்தியிருக்கிறார்கள். மேலும் உதவி செய்வதுதான் மனிதர்களுடைய தலையான கடமை. அந்த உதவியை செய்வதற்கு மூன்று துறைகளும் வளர்வதற்கு சமுதாய சிந்தனையும் வளர்ந்து சட்ட அறிவுகளும் வளர்ந்து சாஸ்திரத்திலே ஈடுபாடும் வளர்ந்து மூன்றும் கலந்து மக்களுக்கு மேலும் இந்த பாரத தேசத்திற்கு என்ன நல்லதை செய்ய முடியுமோ இந்த சேவையை செய்ய முடியுமோ அந்த விதத்திலே ஒருவருக்கொருவருக்கான தொடர்புகளும் ஒருவருக்கொருவருக்கான நம்பிக்கையும் மேலும் வரப்பட்டு ஒருத்தருக்கு ஒருவர் விரோதம் என்றெல்லாம் மூன்று நினைந்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு நல்லதை செய்வதற்கான முயற்சியின் தொடக்கமாக இந்த ஒரு மையத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரியவர்கள் இந்த அகம்படத்த நாயகி இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மனுடைய கஷேத்திரத்திலே பல்வேறு துறைகளிலே தொடர்ந்து பல வருஷங்களாக நல்ல பணிகள் என்று பொதுமக்களுடைய நம்பிக்கை அது சின்ன பணியா பெரிய பணியா என்று டைலரிங் கிளாஸிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு படித்தவர்களுக்கும் வாய்ப்பு படிக்காதவர்களுக்கும் வாய்ப்பு யார் உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருக்கு வாய்ப்பு யார் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு இப்படி அனைத்து துறையிலேயும் பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு மேற்கொள்ளும் அவர்கள் வளர்ந்து வளர்ந்தவர்கள் பிறருக்கு பிறருக்கு உதவி செய்ய முடியும். அந்த வளர்ச்சி என்பது இந்த மூன்றின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய நாட்டிலே தொழில்நுட்பத்திலேயும் நாம் முன்னேற வேண்டும், மனித நேயத்திலேயும் நாம் முன்னேற வேண்டும், மத வழிபாட்டு துறையிலேயும் நாம் பின்தங்கி விடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையோடு அனைவருக்கும் நல்லது கிடைப்பதற்கு இங்கேயே மனத்து வாசலிலேயே அந்த காலத்திலே மருத்துவ வசதியை பண்ணி கொடுத்தார். சாதாரண ஒரு குழுவிலே டாக்டர் ராஜகோபாலன்
அது மருத்துவத்தை செய்வோம். இப்பொழுது ஆயுர்வேதத்துக்கு சின்னகாந்தி வருத்திலே நடத்தினார். இன்றைக்கு பல கண் மருத்துவமனைகளை நடத்தி வருகிறார். அங்கே இப்பொழுதும் ஆயுர்வேத கல்லூரியின் மூலமாக வடத்திற்கு பக்கத்திலே ஆயுர்வேத கேம்பை நடத்தி வருகிறார். ஆயுர்வேதத்தை எந்த அளவுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் என்பது வேறு விஷயம். நல்லதை தெரியப்படுத்த வேண்டும், நல்லது கிடைக்க வேண்டும், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒன்று. அந்த விருப்பம் நல்ல விதமாகவும் இருக்க வேண்டும், நல்லதாகவும் இருக்க வேண்டும். இப்படி பல எண்ணத்தினுடைய மத்தியிலே இன்றைக்கு தேசம் முன்னேறுவதற்கு பல தேவைகள் இருக்கின்றன. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க்கை தரம் என்றால் நடந்து கொண்டிருந்தவர் சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறவர் பைக் ஓட்டுறது, பைக் ஓட்டுறவர் கார் ஓட்டுறது என்பது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை தரம் என்பது வாழ்க்கை முறையோடு சேர்ந்தது. வாழ்க்கை முறையான வாழ்க்கை எப்படி அமைகிறதோ, ஒற்றுமையான குடும்பம், ஒழுக்கத்துடன் கூடிய குடும்பம், ஒருமுகத்துடன் கூடிய வழிபாடு, இப்படி நல்ல சிந்தனைகளோடு சேர்ந்த ஒரு ஆன்மீகம் மேலும் வளர்வதற்கு இந்த புண்ணியமான பூமியிலே திவ்யமான சன்னிதானத்திலே பெரியவர்களுடைய முன்னிலையிலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு சம்தி அறிகுறி என்று சொல்வார்களே, சபதம் என்று சொல்வார்களே. அது போன்று சட்டத்துறையின் மூலமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் நீக்கப்பட்டு சட்ட உதவியை இப்பொழுதுதான் வரும்போது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வைத்தி தியாகராஜன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இங்கு ஒரு இலவச சட்ட மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதை பற்றி படிப்பார்கள். இந்த விதமாக வைத்தியசாலை ஒன்று, இலவச வைத்தியசாலை, இலவச படிப்பு சாலை, அதே போன்று இலவச சட்ட மையம், இலவசமும் தேவை, வசதி படைத்தவர்களுக்கான உதவிகளும் தேவை, மனதிலே நல்ல சிந்தனை தேவை. இலவசமாக கொடுக்குறோமா, கொஞ்சமாக பணம் வாங்கி கொடுக்குறோமா, எவ்வளோ என்பது வேறு அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுத்தது. ஆனாலும் உதவி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், உதவி பெற்றவர்கள் பிறருக்கும் உதவியை செய்ய வேண்டும். சமுதாயம் என்பது ஒற்றுமையின் மூலமாக நடைபெறுகிறது. அப்படித்தான் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு நாடுகள் வரையிலே ஒற்றுமை வேண்டும் என்று சொல்றார். அந்த ஒற்றுமை தான் சங்கே சக்தி கலம் யுகே கிருதயுகம் துவாபரம் திரேதாயுகம் கலியுகத்திலே, இந்த நான்காவதான கலியுகத்திலே ஒற்றுமை என்பது ஒரு மிகப்பெரிய சக்தியாக கருதப்படுகிறது. அதாவது முதலில் ஏற்படுத்தப்பட வேண்டியது ஒற்றுமை. சக்திகள் நிறைய இருக்கின்றன, பிரிந்திருக்கின்றன, தனித்தனியாக வளர்ந்திருக்கின்றன. இந்த வளர்ந்திருக்கக்கூடிய சக்தியை, பிரிந்திருக்கக்கூடிய சக்தியை ஒற்றுமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய விதத்திலே சரியான அசம்பல் செய்வது, ஒன்றை ஒன்று பொருத்துவது, இண்டஸ்ட்ரியிலே சொல்கிறார் அசம்பிளி என்று சொல்கிறார். அது போன்று ஞான சக்தியை, கிரியாசக்தியை, இச்சாசக்தியை, ஞான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி என்று சொல்கிறார்கள். இந்த அறிவு சக்தியை, விருப்ப சக்தியை, செயல் சக்தியை, கிரியாசக்தியை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அந்த சிமெண்ட் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதை பெரியவர்களுடைய ஆசையோடு, அன்னை காமாட்சியினுடைய அருளோடு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்று சொல்கிறார்கள். இப்படி
தெய்வீக அழகை அனைவரும் பெற்று சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும், படிப்பிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும், மனதிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும். பொருளாதாரம் வளர்ந்தால்தான் தாராளமாக நாம் நல்ல காரியங்களுக்கு செலவிட முடியும். ஆன்மீகம் வளர்ந்தால்தான் சரியான வேலைகளுக்கு நாம் செலவிட முடியும். சட்டத்தோடு அறிவு வளர்ந்தால் திறமையாக செயல்பட்டு நஷ்டங்களை தடுத்து சேமிப்பை அதிகரிக்க முடியும். ஆகவே அனைத்து கோயில்களும் நல்ல பொறுமை பெறுவதற்கு ஒவ்வொரு கோவிலும் திருப்பதி போன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் மிகப்பெரியது, மிக தன்மையானது, மிக பன்முக தன்மை கொண்டது. அங்குதான் சாஸ்திரங்கள் வளர்ந்தன, அங்குதான் பரதநாட்டியம் வளர்ந்தது, அங்குதான் சிற்பக்கலை வளர்ந்தது, அங்குதான் நாதஸ்வரம் வளர்ந்தது, அங்குதான் மாலை கட்டக்கூடிய அழகான கைத்தொழில்கள் வளர்ந்தன, கொடைகள் பிடிக்கப்பட்டு இப்படி ஒரு சிறப்பான மையமாக தமிழ்நாட்டு கோயில்கள் திகழ்ந்து வருகின்றன. இந்த கோயில்கள்லாம் ஒவ்வொரு கோயிலும் திருப்பதி போன்று சிறப்பாக நடைபெறுவதற்கு, வசதியாக நடைபெறுவதற்கு, பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் கிடைத்து தரிசனமும் கிடைக்கும். பெரியவர்கள் தரிசனத்திற்கு என்று கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்று சொல்லி காப்பாற்றப்படுவதில்லை. தரிசனத்துக்கு என்று தனியாக கட்டணம் அர்ச்சனை அபிஷேகம் அனைவருக்கும் நம்முடைய கோவில்கள் மூலமாக அனுகிரகம் கிடைப்பதற்கு, நம்முடைய கோவில்கள் மேன்மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு, அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ கலவையிலே காஞ்சிபுரம் பக்கத்திலே கலவை என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு ஏழை மாணவர்களுக்காக ஒரு மாணவர் இல்லம் நடத்துகிறார்கள். பெரியவர்கள் கைகாண முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு மாணவர் விடுதியை ஏற்படுத்தி தமிழ் வழி கல்வியை கொடுத்து கைத்தொழிலையும் சொல்லித் தருகிறார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும், முதல் உதவியை செய்ய வேண்டும். பல்வேறு மக்களுக்கு கடன் உதவி அளிக்கும் நிகழ்ச்சியிலே பெரியவர்கள் கலந்து கொண்டு ஆசி வழங்கியிருக்கிறார்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாகவே வாலாஜாபாத்திலே ஒரு மிகப்பெரிய வங்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கினார்கள். காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்திலே கடனை திருப்பி செலுத்தியவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார். அப்பொழுது பைரவன் சிங் ஷெகாவத் என்று அவர் வந்திருந்தார், முக்கியமந்திரியாக இருந்தார் ராஜஸ்தானத்தில். அப்பொழுது இது போன்று நல்ல சிந்தனையை மேன்மேலும் வளப்படுத்த வேண்டும். சிந்தனைகள் வளர்ந்து நிந்தனைகள் குறைந்து நம்முடைய நாட்டிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும். தளர்ச்சி விலகி வளர்ச்சி என்பது ஏற்பட வேண்டும். அதற்கு ஒற்றுமை தேவை, மனிதர்களுக்குள் ஒற்றுமை, குடும்பத்திற்குள் ஒற்றுமை. அதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், குடும்பத்தினுடைய ஒற்றுமை, நாட்டின் ஒற்றுமை. இப்படி வளம் இருக்கிறது நம்முடைய நாட்டிலே. நம்மை பார்த்து மற்றவர்களுக்கு பொறாமையும் இருக்கிறது, இரண்டும் இருக்கிறது. நம்முடைய வளத்தை நாம் ஒற்றுமையாக பாதுகாத்து இருப்பதை சரியாக கையாண்டு சிக்கனம் சேமிப்பு சேவை என்கிற விதத்திலே நல்ல முறையிலே 56 விதமான வித்தியாசங்கள் இருந்தாலும் நம்முடைய அண்டை நாடு எத்னிக் குரூப் இருந்தாலும் வளமாக இருக்கிறது என்று சொல்றார். நம்முடைய நாட்டிலே பல நல்ல கொள்கைகள் இருக்கின்றன. இப்படி இருந்தும் நம்முடைய நாடு மேலும் மேலும் வளர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதற்கு மக்கள் அனைவரும் நல்ல சிந்தனையோடு மேன்மேலும் நல்ல சித்தாந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு முறை யாத்திரை செய்த பொழுது இவர்கள் சொன்னார்கள், புதிய கோயில்கள் இனி வேண்டாம் என்று
வழக்கை நடத்துகிறீர்கள், அவர் வழக்கத்தை நடத்தினார். ராமர் இந்த ராமகரான் அனைவருக்கும் சந்தோஷத்தை அளித்தார். அவருடைய நட்சத்திரம் புனர்வச நட்சத்திரம் சௌபாகிய யோகம். இன்றைக்கு பத்ரா கரணம், பத்ரா என்றால் பாதுகாப்பு என்ற அர்த்தம். பஞ்சாங்கத்திலே திதி வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு முகூர்த்த நாளிலே வாரம் ஏகாதசி. இன்றைக்கு பெருமாளுடைய பாதுகாக்கும் கடவுளான பெருமாளுடைய திதி ஏகாதசி. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய சக்தி வழிபாடு ஆரோக்கியம், புனர்வசு ராமனுடைய நட்சத்திரம். பத்ரம் என்றால் பாதுகாப்பு என்று செக்யூரிட்டி. அதே போன்று சௌபாகிய யோகம், யோகம் கரணம், திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம். இப்படி பல்வேறு சிறப்புகளையும் கொண்ட இந்த நல்ல நாளிலே நல்ல இடத்திலே நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக ஊற்றாக பற்றாத ஊற்றாக அருள் மாறிவதற்கு கூடிய பரமாத்மனுடைய பெரியவருடைய இந்த அதிர்ஷ்டான சந்தையிலே இந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் இப்படி சமுதாயத்திற்காக சிந்திப்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அறிகுறி. இடத்துடைய முக்கியத்துவம் இருக்கிறது, மனத்துடைய முக்கியத்துவம் இதற்கு சொன்னோம். இடத்துடைய முக்கியத்துவம் எல்லாம் சேர்ந்து இறைவன் அருளால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்பதை கொண்டு இந்த திறமையை கொண்டு மக்கள் மேன்மேலும் நல்ல வாழ்வை பெறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் பூஜையின் போது சங்கல்பம் செய்து கொள்வார். அவர்களுடைய பிறந்த நாளின் போது அர்ச்சனையின் போது சங்கல்பம் செய்து கொள்வார். அதே போன்று நல்ல சங்கல்பத்தோடு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் கோரும்.